அதோ அங்க நிக்கிறா பாரு. ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Excuse me, Miss Weld, 2000, you know? I don't know, but I like your judgment. Hey, what a new color! It's very different. Something different. You can see your hair. I like this color combination. Hey, what a fantastic reaction! பெக்குலியரா இருக்கு. தொட்டாச்சி நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மேடம், என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? வாங்க 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 வாங்க. நீங்க No, yeah, Alure, why are you weeping? இல்லை மேடம், உங்களை எல்லாம் பார்ப்பேன், பக்கத்தில் உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசணும்னு நினைச்சு கூட பார்க்கலாம். அதான் அழுகல்கே வந்து. No, okay. நீங்க போங்க, நீங்க போங்க. பரவாயில்ல, நீங்க போங்க, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. Oh, I'm sorry. இந்த மாதிரி solid food இல்லை, நான் சாப்பிடுறது இல்லை. Only liquid தான். நீங்களும் liquid food தான் சாப்பிடணும். ஐயோ, சாப்பிடுறேன்னு சொல்ல வரலங்க, பூரா வேஸ்ட் ஆயிடுமேன்னு சொல்ல வந்தேன். ஓ, நீங்க அப்படியே சொல்றீங்களா? இதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் ஆகாது. ஜெய் பையா, இதெல்லாம் நீ மூச்சா கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடு. உனக்கு இன்னும் பத்தலன்னா தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி பார்சல் பண்ணு. ஆமாப்பா, இப்போதைக்கு ஹோட்டல் என்னென்ன இருக்கோ அதை பூரா பேக் பண்ணி கொண்டு போயிரு. ஓகே, கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. இல்ல வேணாம். சரி, போதும். ஏய் ரெட்ப்ரீ, எருமமோட சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன், நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேன்? நார்மல் மேம். அப்ளே உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்? உட்காருங்க. யாரு இது? டபுள் எக்ஸ்எல். நான் சொல்லல, ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் ரிட்டர்ன், மூத்த மாப்பிள்ளையாக போறாரு, பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள்ள ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக போறீங்க. சங்கலபாடி ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துங்க ப்ளீஸ். வாங்க. ஓகே, வெரி கிளாட் டு மீட் யூ. புல்ஷிட், நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல மேன், தெரியும்ல உனக்கு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன, பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கேஸ்ல இருக்கு, அது மட்டும் ஜெயிச்சார்னா அவர் உங்களோட பெரிய ஆளு, தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் போறாங்க, அங்க போய் கக்கூஸ் கவுறது, தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அல்றது, ஒட்டை அமைக்கிறது, இருக்கிற சேக்கர்களை மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நார்மல்ல சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம்? கவலைப்படாதீங்க. அவர் பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கெடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன்.
நீ வெறும் லிக்விட் ஃபுட் தானே சாப்பிடுவ? தோ லிக்விட் ஃபுட், வீட்ல கஞ்சி இருக்கு, அத சாப்பிடு. பாவி, பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சேன். அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரில பண்ணி வைக்கிறன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்கா வாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியார். நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க. என்னமா பிரியாணி குடுக்க மாட்டேங்கறா? என்னமா சோத்துக்கு போய் சண்டை போட்டுக்கணும்? என்னடா வயசு பொண்ணு கிட்ட சண்டை போட்டுக்கணும்? என்னமா ஒரு மணி நேரமா காத்துட்டு இருக்க ஆளைய காணாம? ஏப்பா அவ என்ன சாதாரண ஆளா? கிளிய போட்ட பரம்பரப்பா? ஐயா வால் கருப்பா இருப்பாள, செக்கச்சிலேருந்து கோயம்புத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அங்க பாரு, அங்க பாருப்பா, பாரு பாரு. ஏ ஜனிப்ப, மை ஃபாதர் மண்ணாங்கட்டி. ஹாய். அழுகுடி அழுகுடி. எனக்கு நான் என்னப்பா சொல்றான்?
அந்த பொண்ணு வந்து இவருக்கு தங்கச்சி மாதிரியா? உனக்கு சரியான பொருத்தங்கிறாரு. மாப்பிள்ளை எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவான். என்ன அளவு என்ன சொன்னாலும் மனைய இங்கிலீஷ்லயே சொல்லி போறான். அதான் கரெக்ட் போறடா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடனாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மலுவேட்டி, சீ, ஏய் ரெட் பிரேக், ரெட் பிரேக். குட் மார்னிங். ஏய் மண்ணுகட்டி பாயா, என்ன இது கையில காபி? இது எதுக்கு நீ எடுத்து வர? சர்வெண்ட்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவள தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? நீ வைஃப் உன் மாமியா? ஓ கரெக்ட்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்ப திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃபிரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் த மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? மூணு பேசும் போயிருச்சு. மூணு பேசும் போயிடுச்சு. எந்த பேச வச்சியான்னு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல? இப்ப நான் எப்படி குளிப்பேன்? என்ன ஒரே என்ன சர்வர் அந்த வெண்குஷ்டக்காரவங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் செவன் கவர்மெண்ட் செவன் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா? நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா? சும்மா இல்ல, அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு கடம் தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்வானுங்களோ? சாச்சா, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிற்குது. நான்சென்ஸ். தல்ல 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 பணம் சொந்த வீடுல அவங்களுக்கு தனி லைன் போடுங்கப்பா. இனிமே சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. வாங்க. தண்ணி திருட வேண்டிய இதான் நீ பாதில இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற மூஞ்சிய பாரு. மூஞ்சிய வந்துட்டாங்க. மாமா என்ன மாமா தண்ணி? டேய் நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா? போட போட. தண்ணி எல்லாம் போனா ரணகலம்தான். வராம பாரு உங்க அப்ப அண்ணக்கா அப்படி மாதிரி பல்லு கூட விளக்காம கிளம்பிட்டா பவுடர் பார்த்தா? மாமா மாப்ள மாப்ள
சொல்லு அப்பா, நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கு போன் பண்ணுங்க, அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ, அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய், இந்தா அம்மா சாப்பாடு போடுற, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று, இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா ஐயோ, நேரம் போறதே தெரியாதே. அன்பே, நீ எங்க இருக்க? என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா, ஜெனிபரே தான். பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுற வாரி வாரி சாப்பிடுங்க குஞ்சு. செல்லம் பண்ணியா? குஞ்சுடா சுத்தி பண்ணியா தெரியுது. மன்னம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே, ஏன் மறைக்கிற? சரி, நீ ஃபாரின் மூலம் தானே கல்யாணம் பண்ண போற. ஆமா, அப்ப வெளிநாடு தானே மருமனா போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல, குடிக்கு தெரியல கவலை பண்ணிக்க மாட்டா? அடா, எனக்கு வேணாம். மாமனார் வீட்டு பாத்தியா? ஆ, பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா? யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. ஏங்க அப்ப, அப்ப ஒரு 10-15 கார் நிறுத்தலாம்னு சொல்லு. கார் அதுக்கு, லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்குற? ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கா? என்ன ஏத்துறாங்க, என்ன இறக்குறாங்க? அதான் பண்ணிய பண்ணி இறக்குறாங்க. அப்பா, நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா, குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ, ஆனா அன்னைக்கு அவ கவுண்ட் போட்டு வந்தாலும் பேசும் போதே புளோர நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சா அப்பவே கழிக்கலாமா பிடிக்க வேண்டியதான. நீங்க போட கூட சுத்தின கூறு கிட்ட போய் நீ, உனக்கு தெரியாத நாயப்பரா கண்டுபிடிக்க முடியும்? சரி சரி, விடுற. எப்படி இருந்தாலும் வெளிநாடு நாத்தம் முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகாத்தானே இருக்கா, அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழவை. அழகுறதா லட்சணமா அழகு துளையா விடுறா. பண்ணி மேய்க்கிற போன போயிட்டு போற லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்க்கிற ஒரு விளக்கா இருக்கானா, அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாள், அவளை பேசி முடிச்சிருவான். பெத்த அப்பையும் கூட பாக்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் மேய்க்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்குறாடி. ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கு. இந்த பொண்ணு வேணாம். அட சொன்ன கேளுற. டேய், அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பாரு. அப்பா, அங்க பாரு அவளோட அழகு. டேய்,
என்னடா தடியோட வரானுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணியா? ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா? அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஆளு போறேன், தனியா விட்டு போறேன்.